கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை, அருமையான வீடியோ செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறேன். வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த தொகுதியின் வழியாக உங்களுக்கு நான் இப்ப யோசுவாவை இந்த நாளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது இந்த யோசுவா புத்தகம் 24 அதிகாரங்களை உடையது. இதை நாம் 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது யோசுவா கானானுக்குள் நுழைதல், அதாவது கானானுக்குள் நுழைதல் அல்லது கானானுக்குள் செல்ல ஆயத்தம் முதலாம் பகுதி, இரண்டாவது கானானை கைப்பற்றுதல், மூன்றாவது கானானை பங்கிடுதல், நான்காவது யோசுவாவின் இறுதி காலம். பிரியமானவர்களே, இதை நாம் விரிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த 3 பகுதிகளையும் நாம் பார்த்து விட்டோம். அதில கடைசி பகுதியிலே நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டி உள்ளது. பிரியமானவர்களே, அவர்கள் கானான் தேசத்தை கைப்பற்றினார்கள். 31 அரசர்களை அவர்கள் வந்து முறியடித்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அந்த இடங்களை அவர்கள் என்ன செய்தார்கள், பங்கிட்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, அவர்கள் 12 கோத்திரங்களுக்கும் சமமாக யோசுவா அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். இதுல கடைசியான பகுதி, அதாவது அடைக்கல பட்டணத்திற்காக அவர்கள் சில பட்டணங்களை கொடுப்பதையும், அடுத்ததாக லேவி புத்திரருக்கு என்ன இல்லை, எந்த விதமான பங்கும் இல்லை என்று சொல்லி இருந்தது. கர்த்தரே அவர்களுடைய பங்கு என்று இருந்தது. ஆனால் அவர்களுக்கும் அவர்கள் தங்குவதற்கு இடமும், அவருடைய ஆடு மாடுகள் மேய்வதற்காக வெளியிலே இருக்கக்கூடிய வெளியே பட்டணங்களையும் என்ன செய்ய வேண்டியிருந்தது, இவர்கள் கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த பகுதியிலே நாம் இன்று நாளிலே பார்ப்போம். அதையும் யோசுவாவின் இறுதி காலத்தையும் இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, எல்லோரும் நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நம் யோசுவா புத்தகத்தை நாம் படிக்கிற பொழுது நிறைய காரியங்கள் வந்து, வசனங்களை நான் சொல்லுகிற பொழுது அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டால் நீங்கள் மெதுவாக வாசிக்க சுலபமாக இருக்கும். 4 அதிகாரங்களை தான் என்று பார்க்க போகிறோம். நீங்க ஒரே நாளில் கூட இந்த வீடியோவை கேட்ட உடனே கூட நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரை மணி நேரம் கிடைத்தாலும் அதை நீங்கள் வாசிக்கிற பொழுது மிகவும் அழகாக உங்களுக்கு புரிந்துவிடும். ஹல்லேலூயா, ஆமே. சங்க பிரியமானவர்கள், 20 அதிகாரத்திலே, யோசுவா 20 அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், எப்படி வந்து கர்த்தர் வந்து அவர்களுக்கு அடைக்கல பட்டணங்களை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்த பின்பு கிட்டத்தட்ட 12 கோத்திரங்களுக்கும் அவர்கள் பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அதிலே லேவி கோத்திரத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்லியிருக்கும். கர்த்தர் அவருடைய பங்கு, தசம தகன பலிகளே அவர்களுக்கு பங்கு என்று சொல்லலாம். நாம் பார்க்கலாம், இந்த ஒரு கோத்திரம் லேவிக்கு இல்லை, ஆனால் லேவி என் புத்திரர்கள் போய் அவங்க கேட்கிறாங்க, அதற்கு என்ன பதில் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சரி, எடுத்துக்கொள்ளுங்கள். 20 அதிகாரம் இதிலே 2 வசனத்திலிருந்து வாசிக்க போகிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசியை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாராவது தவறுதலாக ஒருத்தன் அடித்து விட்டாலோ, தவறுதலாக கைப்பட்டு கொன்று விட்டாலோ, வேணுமென்றே செய்யாமல் தவறுதலாக பட்டவர்கள் ஓடி ஒழிந்து கொள்ளக்கூடிய அடைக்கல பட்டணங்களை இஸ்ரவேலிலே முன்பு என்ன செய்திருந்தார்கள் பிரியமானவர்களே. அப்ப அவங்களை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று நான் வாசிக்கிறேன். 20 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கலாம். அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்கிறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கலமா இருக்கும். அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன், ஏதாவது ஒரு கைப்பிச ஏதாவது கொண்டிருந்தா உடனே என்ன செய்யறாங்க, ஓடி இந்த அடைக்கல பட்டணத்துக்கு வர்றாங்க. இந்த அடைக்கல பட்டணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோட குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதினால் அவனை அவன் கையில் ஒப்புக்கொடாதிருக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும், அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றான். இதுல 1-6 வசனங்களிலே எப்படி அடைக்கல பட்டணத்தை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்லியதை நாம் பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டும், யாராவது ஏதாவது தவறுதலாக கொன்றுவிட்டால் இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பித்துக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டுமோ, அடைக்கல பட்டணத்திற்கு வர வேண்டுமோ. அங்கே வந்து அங்கு ஒளிமுக வாசல், அதாவது பட்டணத்தினுடைய வாசலில் இருந்து கொண்டு
நான் அடைக்கலப்பட்டிருந்திருக்க வர வேண்டும் என்று என்ன சொல்ல வேண்டும்? அவன் சொல்ல வேண்டும். அப்பொழுது மூப்பர்கள் கேட்பார்கள், என்ன விஷயம், என்ன செய்து வந்தார்? உடனே அவன் என்ன சொல்ல வேண்டும்? இந்த மாதிரி நான் நடந்து கொண்டு விட்டேன், எனவே என்னை கொல்ல வருகிறவர்களுடைய கரங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள, அல்லது தண்டனை கொடுக்க வருகிறவர்களுடைய கையிலிருந்து தப்பித்துக் கொள்ள நான் அடைக்கலப்பட்டிருந்திருக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். பாருங்க, அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவியில் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் என்ன செய்யணும், பட்டணத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ள வேண்டும். சேர்த்து கொள்ள மட்டுமல்ல, பழி வாங்கிறன் வருகிற பொழுது இவன் எப்படி செய்தான், முற்பகையாகவோ இல்ல வேண்டும் என்றோ செய்யாததினாலே இவன் என்ன செய்யக்கூடாது, அந்த பழி வாங்குறவன் கைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அப்புறம் நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், அந்த பட்டணத்திலே இருக்க வேண்டும், அல்லது அங்க இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் இறந்து போகும் வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டும், அங்கேயே குடியிருக்க வேண்டும். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும், நியாயம் விசாரிக்கிற பொழுது போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்க பிரியமானவர்கள், இப்பொழுது அடைக்கலப்பட்டணம் என்றால் என்ன, அடைக்கலப்பட்டணத்திற்கு என்ன, எப்படி அவர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அடுத்ததாக அந்த 20வது அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் அடைக்கலப்பட்டணமாக உள்ள பட்டணங்கள் எவை எவை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 20வது அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிக்கலாமா? அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேசையும், எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள சீகேமையும், யூதாவின் மலை தேசத்தில் உள்ள எப்ரோனாகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தரத்தில் உள்ள பேசேரையும், காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தையும், மனசி கோத்திரத்தில் இருக்கும் பாசானில் உள்ள கோலானையும் குறிவைத்தார்கள். இந்த காரியங்களை வந்து இருக்கும் கொடுத்துட்டாங்க, அடைக்கிற பட்டணத்திற்கு என்று கொடுத்து விட்டார்கள். 9வது கை பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழி வாங்குகிறவன் கையினால் சாகாதபடிக்கு ஓடி போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்கியிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 6 பட்டணங்களையும் சொல்லியிருப்பாங்க பிரியமானவர்கள். எனவே வேதத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒன்றுக்கும் சம்பந்தம் இருக்கும். அதாவது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, அங்க ஒன்னு இங்க ஒண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கி இருக்காது, எல்லாமே சரியாக சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் இங்க இருக்கிற 6 பட்டணங்களையும் ஒவ்வொரு கோத்திரங்களிலும் எங்கெங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று 21வது அதிகாரம் நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கும். அங்கே சொல்ல அடைக்கலப்பட்டினமும் இங்கே சொல்லதால் அடைக்கலப்பட்டினும் பெயர்களும் ஒன்றுதான் பிரியமானவர்கள். ஹாலேலூயா. சரி, இப்ப 20வது அதிகாரம் அடைக்கலப்பட்டதை பத்தி பார்த்து விட்டோம். 21வது அதிகாரம் வந்து லேவியின் புத்திரர்கள்லாம் வர்றாங்க, அதை வாசிக்கலாமா? 21வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது லேவியின் வம்ச பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய எலியாசாரிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் இடத்திலும் இஸ்ரவேல் புத்தருடைய கோத்திர பிதாக்குள்ள தலைவர்களிடத்தும் சேர்ந்து வந்து யாரு, லேவியர்கள், அதாவது லேவியரின் வம்ச பிதாக்களின் தலைவர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, சீலோவில இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களுக்கு கூட மொத்தமா வர்றாங்க. வந்து அங்க இருக்கக்கூடிய யோசுவாவின் இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, பேசுகிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களுக்காக வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டார் என்றார்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்திலே லேவியருக்கு பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இவங்க வந்து லேவியர் புத்திரர்கள் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, எங்களுக்கு என்ன இல்ல, பங்கு இல்லை, இந்த 12 கோத்திரத்துல வந்து 11 கோத்திரத்துக்கு மட்டும் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் தங்கியிருக்கிற பட்டணங்களையும் வெளிநில பட்டணங்களையும் என்ன செய்யணும், நீங்க வெளிநிலத்தில் உள்ள இடங்களையும் வந்து எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டும். அதாவது அவை வெளிநிலங்களையும், பட்டணங்கள் அண்டு வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். வெளிநிலங்கள் என்றால் பெரிய மாணவர்கள் ஆடு மாடுகள் தங்குகிற மேய்க்கக்கூடிய இடங்கள், பட்டணங்கள் என்றால் இவர்கள் குடியிருக்கக்கூடிய இடங்கள், இதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது என்ன செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுத்தார்கள். சரிங்களா, அந்த 12, அதாவது 12 வந்து லேவி புத்திரர்கள் போக 12 லேவி புத்திரர்கள் இல்லாவிட்டாலும் பிரியமானவர்களே, அங்கே 2 புத்திரர்கள், அதாவது யோசேப்புடைய 2 புத்திரர்கள் மனாசி எப்ராஹிம், இந்த 2 கோத்திரங்களும் சேர்ந்து விட்டது. எனவே இப்பொழுது எத்தனை கோத்திரங்கள் இருக்குது, 12 கோத்திரங்கள் தான் இருக்கிறது. லேவியர் கோத்திரம் எடுக்கப்பட்ட பொழுது யோசேப்புக்கு யோசிப்பு அங்க வைத்துக்க வேண்டும், அவரையும் எடுத்து விட்டு லேவியர் புத்திரம் எடுத்து விட்டுருங்க, யோசேப்பை எடுத்துட்டுருங்க. யோசேப்புடைய 2 குமாரர்களுக்கு அங்க உள்ள வராங்க, எனவே 12 கோத்திரங்கள் சரியாக வருகின்றன. புரியுதுங்களா,
10 கோத்திரங்கள், அப்புறம் பிளஸ் 2 கோத்திரங்கள். அந்த 2 கோத்திரங்களும் சேர்ந்த 12. அந்த 2 கோத்திரங்கள் என்னன்னு விட்டு போனது, லேவிக்கு வந்து அந்த பங்கு கொடுக்காம விட்டப்பட்டது. அது மட்டும் இல்ல, யோசிப்புக்கும் கொடுக்காம விடப்பட்டது. இந்த யோசிப்புக்கு வந்து 2 குமாரர்கள் இருந்தாலும் அவர் 2 பேரையும் லேவி கோத்திரங்களுக்கு பதிலாக சேர்த்து கொண்டதினால், அதாவது மனாசே இப்ராஹிம் 2 குமாரர்கள் யோசிப்புக்கு இருந்தார்கள், அது ரெண்டு சேர்த்துட்டாங்க இந்த கோத்திரத்துல. எனவே 12 கோத்திரங்கள் ஆகிவிட்டது பிரியமானவர்களே. இந்த 12 கோத்திரங்களையும் நீங்க பார்த்தீர்கள் என்றால், அதில் இருக்கக்கூடிய 12 கோத்திரங்களும் இந்த லேவி கோத்திரத்துக்கு என்ன செய்தாங்க, சில இடங்களை அவர்கள் கொடுத்தார்கள். அததான் வந்து 21 அதிகாரத்திலே பார்க்கிறோம். இன்னும் நிறைய கோத்திரங்கள் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். ஓகே, இப்ப 21:4 அதிகாரம் 21:4 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? கோகாத்திரின் வம்சங்களுக்குள்ளே சீட்டு விழுந்தது. அந்த சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பென்யமின் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 13 என்று போட்டிருக்கோம். இல்லைங்களா பிரியமானவர்கள்? இப்ப பாருங்க, லேவி கோத்திரத்திற்கு வந்து எத்தனை வம்சங்கள் இருந்துச்சுன்னா, கோகாத்தியர் வம்சம் ஒன்று இருந்தது. இந்த கோகாத்தியர் அப்புறம் வந்து கெர்சோன் புத்திரர், அப்புறம் மெராரி புத்திரர் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து கோகாத்தியர் வம்சங்களை வந்து ஆரோன் மட்டும் இருக்கிறது ஒரு கோத்திரம், ஆனா மொத்தம் ஆரோன் இல்லாதது வந்து மற்ற புத்திரர் என்று 6 அதிகாரத்துல போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன வாசித்தேன், 4 அதிகார வசனத்தை வாசித்தேன். கோகாத்தியரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது. அந்த சீட்டின்படி லேவியரின் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு என்ன செய்தாங்கன்னா, யூதா கோத்திரம், சிமியோன் கோத்திரம், பெனியமின் கோத்திரம் ஆகிய எல்லா கோத்திரமும் பட்டணங்களை கொடுத்தது 13 பட்டணங்கள். பிரியமானவர்களே, இங்கே பின்னாடி என்னென்ன வருகிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், 13 கோத்திரம் எப்படி கிடைச்சிச்சு? ஓகே, யூதா கோத்திரத்துல என்னென்ன பட்டணம் கொடுத்தாங்க, சிமியான் கோத்திரத்துல என்னென்ன பட்டணம் கொடுத்தாங்க, பெனியமின் கோத்திரத்துல என்னென்ன பட்டணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி விளக்கமாக பின்னாடி வருகிறது. சரிங்களா, இப்ப கோகாத்தியரின் வம்சங்களுக்கு கிடைத்தது 3 பட்டணங்கள், நான் சொல்லி 13 பட்டணங்கள் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து 5 வசனத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு எப்ராஹிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் தான் கோத்திரத்திலும் மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 10 போட்டிருக்கும். அப்ப கோகாத்தின் வம்சங்கள்ல 1 என்னது, ஆரோன் குமார் வம்சங்கள். அப்ப அது போக மற்ற புத்திரருக்கு என்று சொல்லி 5 வசனத்துல பார்த்துட்டோம். அடுத்து 6 வசனம், 21 அதிகாரம் 6 வசனம், கெர்சோன் புத்திரருக்கு இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் ஆசீத் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனசின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 13. கெர்சோன் புத்திரருக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 இடங்கள் கிடைச்சதுன்னு வந்திருக்கு இல்லையா. அடுத்து 21 அதிகாரம் 7 வசனத்துல மெராரி புத்திரருக்கு, மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபிலோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 12. மெராரி புத்திரருக்கு யாரால் கொடுக்கறா, ரூபன் காத் செபிலோன் 3 பேரும் 3 கோத்திரம் கொடுக்குது என்று பார்த்தோம். இப்படியாக என்ன செய்கிறாங்க என்றால், அவர்கள் பட்டணங்களையும் வெளிநிலங்கள் வந்து சீட்டு போட்டு இந்த மக்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக வருகிற எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் விளக்கமாக இதே காரியம்தான். 4 வசனம், 5 வசனம், 6 வசனம், 7 வசனம், இதுல சொல்லப்பட்டதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார்கள். பார்க்கலாமா பாருங்க, இப்ப 4 வசனத்தை நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்கள், எழுதி குறித்து வச்சுக்கொள்ளுங்கள். யோசுவா 21:4 இருக்கியா, இந்த 4 இன்னும் கூடுதலான விளக்கம் எங்க வருகிறது, 21 அதிகாரம் 10 வசனத்துல, 10 வசனம், 11 வசனம், 12 வசனம், 13 வசனம், 14, 15, 16 இந்த 6 வசனத்திலையுமே யூதா புத்திரரும் சிமியோன் புத்திரரும் என்னென்ன பட்டணங்களை கொடுத்தார்கள் என்று சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா பிரியமானவர்களே, அதுதான் 10-16 வரைக்கும் எழுதி கொள்ளுங்கள். 10 21 அதிகாரம் 10 வசனம் முதல் 16 வசனம் வரைக்கும் யூதா புத்திரர்களும் சிமியோன் புத்திரர்களும் லேவி கோத்திரத்துக்கு கொடுத்த இடங்கள் அல்லது கொடுத்த பட்டணங்கள் போட்டிருக்கு. சரிங்களா, இது 1 கோத்திரம் 2 கோத்திரம் சேர்ந்து கொடுத்த சொல்லிட்டு, இது யூதா பிளஸ் சிமியோன் கொடுத்தது. அடுத்ததாக நீங்க பார்க்கிற பொழுது என்ன நடக்குதுன்னா, 17 வசனத்துல பென்யமின் கோத்திரம், சரி பென்யமின் கோத்திரம் என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி 17 அதிகாரத்துல 17 வசனம், 18 வசனம், 19 வசனம், 17, 18, 19 இந்த 3 வசனங்களும் பென்யமின் எவ்வளவு லேவி புத்திரர் கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது கோகாத்தின் புத்திரில முத வந்து ஆரோனுக்கு மட்டுமே இவ்வளவு இடம் கிடைச்சிருச்சு. அடுத்த வசனம் 20 வசனத்திலிருந்து கோகாத்தின் மற்ற புத்திரர்களுக்கு யாரால் கொடுத்தாங்க, எப்ராஹிம் கொடுத்தாரு. வந்து எப்ராஹிம் கொடுத்த பட்டணங்கள் என்னன்னு பார்ப்போம். எப்ராஹிம் கொடுத்த பட்டணங்கள் வந்து 20, 21, 22
இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 20-22 வரைக்கும் இந்த பட்டணங்கள் 4 என்று சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், கோவாத் புத்திர வந்து 2 பிரிவா பிரிச்சாங்க. முதல் பிரிவு என்னன்னா, ஆசாரியனாக ஆரோனின் குமாரர், கோகாத்தின் வம்சங்கள் வந்து 4 வசனத்துல போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 5 வசனத்துல என்ன போட்டுருச்சுன்னா, கோகாத்தின் மற்ற புத்திரர், ஆரோன் புத்திர தவிர மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும். சரிங்களா, இப்ப கோவாத் புத்திரரின் வம்சங்களுக்கு உண்டான பட்டணங்களாம் அவைகளின் வெளிநிலங்களுக்கு உட்பட்ட 10 பார்த்துட்டோம். அடுத்த பகுதி என்ன வருகிறது என்றால், கெர்சோன் புத்திரர், முதல் என்ன புத்திரர், கோகாத்தின் புத்திரர், 2 பிரிவா சொன்னாங்க, ஆரோன் புத்திரர்னு சொன்னாங்க. அதுக்கடுத்த வசனத்துல கோகாத்தின் மற்ற புத்திரர்கள் என்று 5 வசனத்தை பார்த்தோம். அதை பத்தி விவரமா வந்து நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன். எங்கன்னா, இந்த கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு என்னென்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா பார்த்தீர்கள் என்றால், சரி, 20 வசனம் 26 வசனம் வரைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கோகாத்தி மற்ற வம்சங்களுக்கு. ஓகே, சரி, அடுத்தது பாத்தீங்களா, லேவரின் வம்சங்களுக்குள்ளே கிருஷ்ண புத்திரருக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, அந்த மனசின் பாதி கோத்திரம், அந்த மீதி கோத்திரம் வந்து என்ன செய்தாங்கன்னா, இவங்களுக்கு சில பட்டணங்களை கொடுக்கறாங்க. இந்த பட்டணங்கள் வந்து ஒரே வசனம் தான், 27 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து இசக்கார் கோத்திரத்துல என்னென்ன கொடுத்தாங்கன்னா, 28-29 ரெண்டு வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஆசேரின் கோத்திரத்திலே 30 வசனம், 31 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நப்தலி கோத்திரத்திலே எதெல்லாம் அந்த நம்மளுடைய லேவி கோத்திரத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி 32-33 நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மற்ற யாராரு லேவியின் புத்திரர்கள் இருக்காங்க, இனி மீதி இருக்கிறவங்க மெராரி புத்திரர்கள். இந்த மெராரி புத்திரன் வம்சங்களை வந்து செபுலோன் கோத்திரத்துல இருந்து கிடைச்சது வந்து 34-35 வசனங்கள். அடுத்து வந்து ரூபன் கோத்திரத்து என்ன கிடைச்சதுன்னா, 36-37 வசனங்கள். 31 வசனத்துல பாத்தீங்கன்னா, காத் கோத்திரத்துல இருக்கிறவங்க வந்து என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சரிங்களா, இப்படி 12 கோத்திரத்துக்காரவங்களும் என்னென்ன கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 21:4-7 சொல்லப்பட்டது வந்து விளக்கமாக பின்னாடி வரைக்கூட வசனங்களில சொல்லப்பட்டிருக்கிறது காரணம். ஆக மொத்தத்துல லேவி கோத்திரத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்க்கிற பொழுது, 21:41 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாமா, இஸ்ரவேல் புத்தருடைய கானானியாட்சி நடுவிலே இருக்கிற லேவியரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளி நிலங்கள் உட்பட 48. இப்படியாக கர்த்தனை சிலர் லேவி புத்திரர்களையும் குறைவிடாமல் அவர்களுக்கு வேண்டியதையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் இப்படி இது எல்லாவற்றையும் கொடுத்து முடித்தார், பங்கிட்டு கொடுத்தார் என்று சொல்லி இந்த 21 அதிகாரத்திலே 43-45 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். இந்த பிரகாரமாக கர்த்தரை இஸ்ரேவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பார பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. பிரியமானவர்களே, அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக எல்லாவற்றையும் என்ன செய்தார், கர்த்தர் நிறைவேற்றினார். இது எல்லா வார்த்தையும் நிறைவேறிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, 22 அதிகாரத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால் என்ன செய்யறாங்கன்னா, யோசுவா என்ன செய்யறாங்கன்னா, ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனசின் கோத்திரம் வந்து எங்க இருக்காங்க, யோர்தானுக்கு அப்புறத்துல இருக்கவங்க, அவங்க அவங்க மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகளை விட்டு விட்டு இந்த மற்ற 9.5 கோத்திரங்களும் இந்த கானானை பிடித்துக் கொள்வதற்காக, யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கானான் பகுதியெல்லாம் பிடித்துக் கொள்வதற்காக என்ன செஞ்சாங்க, உதவியாக இவர்களும் போர் வீரர்களாக வந்தார்கள். எனவே எல்லாரும் சேர்ந்துதான் என்ன செய்தாங்க, இந்த கானானை பிடித்தார்கள். அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் யுத்தம் எல்லாம் முடிந்து அமைதியான உடனே அவர் சொல்றாரு, யார் சொல்றாங்க, யோசுவா என்ன சொல்கிறான் பார்க்கலாம். 22:2 வசனம், அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளிட்டவைகள் எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள், நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தீர்கள். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பார பண்ணினார். ஆகையா, கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் கானியாட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் அப்படின்னு சொல்றாரு. போகும்பொழுது ஒரு அறிவுரை சொல்றாரு, முக்கியமான அறிவுரை, 22:5 வசனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக
கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாய பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாக இருங்கள் என்றான். இவ்விதமாக யோசு அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் என்ன செய்தார், அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பார்க்கும். இப்படியாக அவர்கள் அனுப்பப்படுகிற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மிகுந்த ஐஸ்வர்யம் பொண்ணுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்யறாங்க, அவங்க அவங்களுடைய தேசத்துக்கு செல்கிறார்கள். அங்கே போய் மற்றவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி யோசுவா சொல்றாங்க. இப்படி அவர்கள் செல்லுகிற பொழுது ஒன்று நடக்கிறது பிரியமானவர்கள், இவர்கள் ஒரு ஞாபகார்த்தமாக என்ன செய்கிறாங்க, யோர்தான் கிட்ட வந்துட்டோன்ன யோர்தானுக்கு உள்ள அவங்க போறதுக்கு முன்னாடி அங்கே என்ன செய்யறாங்க, அங்க வந்து ஒரு பீடத்தை கட்டுகிறார்கள். ஏத் என்று சொல்லக்கூட ஒரு பீடத்தை கட்டுகிறார்கள். இதை கட்டின பொழுது மற்ற இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் இதை தெரிந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எப்படி தேவனை விட்டு அவர்கள் மாற முடியும், எப்படி அவர்கள் பீடத்தை பலிபீடத்தை கட்ட முடியும், இது யாருக்காக கட்டினார்கள், எப்படி அவர்கள் வேறு தேவர்களுக்காக கட்டினார்களோ என்று சொல்லி அவர்கள் மிகவும் கோபமாகி என்ன செய்தார்கள் என்றால், ஆசாரியர்களை அனுப்புகிறார்கள். அனுப்புகிறதே நம்ம எலியாசாரும் பிணைகாசியும் அனுப்புகிறார்கள். அப்படி செல்கிற பொழுது என்ன செய்தாங்கன்னா, அவங்க அங்க போறாங்க, போய் அவங்க வந்து என்ன சொல்றாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். யோசுவா 22 அதிகாரம் 10 வசனம், கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்த பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். அப்ப ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்திற்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர்கள் கேள்விப்பட்டார்கள். இப்ப இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர்கள் எவ்வளவு கர்த்தர் மீது வைராக்கியமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எது கட்டுனாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டாங்க. கோபப்பட்டு என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரின் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி சண்டை போடும்படி அவர்களுக்கு அழிக்கும்படியாக சீலோவிலே கூடினார்கள். கூடி என்ன சொன்னாங்கன்னா, கிலியாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரத்திற்கும் காத் புத்திரத்திற்கும் மனசையின் பாதி கோத்திரத்திற்கும் ஆசாரியனாகிய இளையாசாருடைய குமாரனாகிய பினாகாசையும் அவனோட கூட இஸ்ரேவில் இருக்கக்கூடிய மற்ற வம்ச தலைவர்கள் அனைவரையும் என்ன செய்தாங்க, அவங்க அனுப்பி வைத்தாங்க. 1000 ஒரு தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களை எல்லாரும் அனுப்பி நீங்க போய் அவர்களை பார்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னாங்க. அது எங்க எந்த தேசத்துல தெரியுமா, இந்த யோர்தானுக்கு அப்புறம் வந்தாங்க இவங்க எல்லாம் கீழே தேசத்துல இருக்கிறாங்க. யாரு, ரூபன் காத் மனசின் பாதிக்கோத்திரம், சரிங்களா. இப்ப என்ன செய்றாங்க, இவங்களை வந்து இவங்க வருகிறார்கள், வந்து கேட்க வராங்க. கேட்கிற வருது என்ன கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 16 வசனம், நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன, பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா, கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அதில் நின்று நீங்க சுதந்திரமாகவில்லையே, நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடி புரள்வீர்களோ, இன்று கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவீர்களோ, அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்திலும் கடுங்கோபம் கொள்வாரே. உங்ககிட்ட மட்டும் இல்லப்பா, எங்க மேலேயே அவர் கடுங்கோபம் ஆயிடுவாரு, உங்களுக்கு நீங்க செய்த பாவத்தினால நாங்களும் தண்டிக்கப்பட வேண்டும், அதனாலே நீங்க வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க வந்து தேவாதி தேவனாகி 22 வசனம் வசிக்கலாம், தேவாதி தேவனாகிய கர்த்தர், தேவாதி தேவனாகிய கர்த்தரே, அவர் அதை அறிந்திருக்கிறார், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள், இது 2 கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர், ஆனா நாங்க அப்படி செய்யல, நாங்க எதுக்கு செய்தோம் என்றால், 24 வசனத்துல சொல்றாங்க, நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி, யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளா எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன, ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லாக வச்சாரே, கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, எங்கள் சர்வாங்க தகன பலிகளாலும் பலிகளாலும் சபாதன பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும் படிக்கு, கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோட சொல்லாத படிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றார்கள். இப்படியாக ஒரு பீடத்தை உண்டாக்குகிறார்கள். இதெல்லாம் சொன்ன பிறகு இளையசாருக்கு என்ன படும், ஓகே இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ரொம்ப நல்லது, ஒரு அடையாளத்துக்காக தான் வச்சிருக்காங்க, நாளைக்கு வந்து நீங்க அந்த பக்கம் இருக்கீங்க, உங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்க யாரோ நாங்க யாரோ என்று சொல்லி
இந்த யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற மக்கள், அதாவது இப்புறத்தில் இருக்க மக்கள், என்ன இங்கே தானே இருக்கிறாங்க, இப்புறத்தில் இருக்க மக்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக தான் இது என்ன செய்கிறார்கள், இவர்கள் இப்படி சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இது வந்து எல்லாருக்குமே நன்றாகப்பட்டது. சரி, இவங்க செய்தது சரிதான் என்று சொல்லி கர்த்தரை இடை செய்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 34 வசனம், கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்கு சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள். இது ஒரு அடையாளமாக அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். பிரியமானவர்கள், இஸ்ரவேலினுடைய தலைவராக இருக்கக்கூடிய யோசுவா மிகவும் வயது சென்றவராக இருந்தார். இப்ப முதியவராக இருந்த பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர்களை பார்த்து வந்து பல காரியங்களை வந்து அவர் வந்து சொல்கிறார். பிரியமானவர்கள், அதை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். 23:3 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 23:3, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கில் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாயிருக்கிறவருமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவருடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கும் உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே உங்களை அவருக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகட்டி போடுவார். இப்படியாக கர்த்தர் உங்களுக்கு பல அற்புதங்களை செய்து இந்த இடங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் விலகாமல் இதை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, 7 வசனம் ரொம்ப முக்கியமானது, உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவளுடைய தேவரின் பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவநாயக கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் என்று யோசுவா வந்து சொல்லுகிறார். இப்படியாக யோசுவா வந்து அவர்களுக்கு அநேக காரியங்களை சொல்லுகிறது வந்து இந்த 23 வாசித்து பாருங்க, மிகவும் அருமையான வசனங்கள். இவர் சொல்லுகிறார் 14 வசனத்திலே, இதோ இன்று நான் பூலோகத்தர் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவநாயக கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்கள், எனவே நம்ம என்ன செய்யணும், அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும், அதையும் அவர் சொல்றார். 16 வசனத்திலே, உங்கள் தேவனாகி வாசிக்கிற 15:16, இப்பொழுதும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிட்டோ அப்படியே உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை என்ன செய்வார், நிர்மூலமாக்க மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமா அழிந்து போவீர்கள் என்றார். இதை வந்து நம்ம ராஜாக்கள் உன்ராஜாக்கள் ரெண்டராஜாக்கள் படிக்கும் போது ஆண்டவர் சொன்ன மாதிரி அவர்கள் விலகினார்கள் என்றால் அந்த தேசத்தை எடுத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக பல காரியங்களை பார்க்கிறோம். யோசுவா கடைசியாக அவர் வந்து இறக்கிறதுக்கு முன்பாக என்ன செய்தார் என்றால் எல்லா கதையும் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொன்னார்னா, எப்படி வந்து ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார், எப்படி நீங்க எகிப்துக்கு சென்றீர்கள், எகிப்திலிருந்து எப்படி இந்த வனாந்தரத்துல வந்தீர்கள், வந்து இந்த கானான் தேசத்தை எப்படி சுதந்திரத்தீர்கள் என்று சொல்லி 24 அதிகாரத்திலே 2 வசனம் முதலில் இருந்து பிரியமானவர்களே அவர் வந்து ஒரு 10-11 வசனங்கள் வரைக்கும் சொல்லுகிறார். சொல்லிட்டு நீ என்னென்ன இடங்கள்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தீர் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்கிறார் என்றால் 14 வசனம் வாசியுங்கள். 24:14, ஆகையா நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாத உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரின் தேவர்களை சேவிப்பீர்களா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். இப்படியாக கர்த்தரை விட்டு விலகிற காரியம் உங்களுக்கு தூரமா இருப்பதாக என்று சொன்னால் மக்களும் பார்த்தீர்கள் என்றால் 18 வசனத்திலிருந்து மக்கள் சொல்லுகிறார், இல்லை நாங்கள் கர்த்தரை சேவிப்போம் கர்த்தரை சேவிப்போம் என்று அவர்கள் மிகவும் அவர்களோடு சேர்ந்து உடன்படிக்கை படுகிறதை பார்க்கிறோம். 25 வசனத்துல பார்த்தீர்கள் உடன்படிக்கை, அந்தபடி யோசுவா அன்னாலே சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினார். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ
இந்த கல் நமக்கு சாட்சியா இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் என்ன சொன்னேன், இது கேட்டது, நான் சொன்னேன் உங்களுக்கு அது இதையும் கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாய் போய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். அப்புறம் என்னாச்சு, அவர் வந்து 29வது வசனத்துல பார்த்தார், நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அடைக்கம் பண்ணப்பட்ட இடங்களை பற்றியும், அதற்கு பின்பாக யாராரு வந்து ஆரோனுடைய குமாரன் இளையசார மரணம் அடைந்தார், அதை பற்றியும் வந்து பல காரியங்களையும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், இந்த யோசுவாவினுடைய இறுதி பாகத்திலே கடைசி வசனங்களை பார்க்கிறோம். எனவே யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையிலும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர்கள் கர்த்தரையே சேவித்தார்கள். இப்படியாக யோசுவா சொன்னதை கேட்டு மக்கள் கர்த்தரை சேவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹாலேலூயா. யோசுவாவதோடு முடிகிறது பிரியமானவர்களே. இந்த வசனங்கள் 4 அதிகாரங்கள் தான். நான் உங்களுக்கு இதை விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். வசன வார்த்தைகள், அதாவது இந்த 4 அதிகாரங்கள் படிக்கிற பொழுது இன்னும் அழகாக உங்களுக்கு புரிந்துவிடும். அடுத்ததாக நாம் நியாயாதிபதியின் புஸ்தகம் வாசிக்கிற பொழுது நாம் சந்திக்கலாம். ஹாலேலூயா, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.